एक और बार हम डिवाइन इंटरवेंशन के उस मुद्दे पर बातों को सीख रहे हैं இன்னொரு முறையாக நாம் அந்த டிவைன் இன்டர்வென்ஷன் என்ற தலைப்பின் கீழே காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் சுருசலைக்கர் ஹம் அபி 20வது அத்தியாயமே பூஞ்சே ஹே நாம் வேதாகமத்தின் ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது 20ஆம் அதிகாரம் வரைக்கும் வந்திருக்கிறோம் God intervenes in the history of the world ஏ இத்திஹாஸ் மே ஜோ இஸ் சன்சார் கி உஸ்மே பரமேஸ்வர் ஹஸ்தக்ஷேப் கர்த்தா ஹே லேக்கின் உஸ்கி ஸ்பெசிஃபிக் இன்ட்ரஸ்ட் ஜோ ஹே उनके ऊपर है उसके ख्याल उनके ऊपर है जिनको अपना मकसद को पूरा करने के लिए वो हाथ में लेता है ஆனால் விசேஷமாக முக்கியமாக யாரோடு கூட அவர் அதிகமாக இடைபடுகிறார் என்று சொல்லி சொன்னால் யார் மேலே அவருடைய நோக்கமும் திட்டமும் இருக்கிறதோ அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இருக்கிறதே அந்த கூட்டத்தாரோடு கூட தேவன் விசேஷமாக இடைபடுகிறார் ஜரூர் பரமேஸ்வர் பூரே துனியா கே லோகோ கே சாத் குச்ச நா குச்ச கர்த்தா ஹே இது உண்மைதான் ஆண்டவராய கர்த்தர் முழு உலகத்திலும் பரம்பி இருக்கிற ஜன கூட்டத்தோடு கூட இடைபடுகிறார் பைபிள் பத்தலாத்தி ஹே ஜோ பூரே ஹே உன்கே லிபி பானி பர்சாத்தா ஹே வேதம் சொல்கிறது யாரெல்லாம் நன்மை அறியாதவர்கள் இருக்கிறார்களோ நல்லவர்கள் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலும் தேவன் மழையை வருஷிக்க பண்ணுகிறார் தூப் ஜப் ஆதா ஹே யே தேக் கே நஹீ ஆதா ஹே கி யே கராப் ஆத்மி ஹே யே அச்சா ஆத்மி ஹே அந்த வெயில் வரும் பொழுது சூரியன் உதிக்கும் பொழுது வெயில் அடிக்கும் பொழுது இவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்று சொல்லி வெயில் அடிக்கிறது கிடையாது ஹவா ஜப் பஹதி ஹே சாரே லோகோ கே லியே ஹே காற்று வீசுகிறது எல்லா ஜனங்களுக்கும் பொதுவாக இது பரமேஸ்வர் ஹமாரே லியே சப் லோகோ கே லியே கர்த்தா ஹே இது தேவனாய கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் பொதுவாக செய்கிற நன்மை பரந்து உஸ்கே மக்ஸத் கே வோ அப்னே சாரே சன்சார் கோ வோ லே ஜா ரஹா ஹே ஆனால் முழு உலகத்தையும் தன்னுடைய திட்டத்தை நோக்கி அவர் அழைத்து கொண்டு போகிறார் जो उनके साथ देते हैं उसके लिए समर्पित करते हैं उनके साथ विशेष बर्ताव करता है யாரெல்லாம் அவருக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ முழுவதுமாய் அவருடைய சித்தம் செய்ய ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்களோடு கூட விசேஷமாய் ஆண்டவர் இடைபடுகிறார் लेकिन मैं आज एक खास व्यक्ति के बारे में मैं बतलाने के लिए जा रहा हूं ஆனால் நான் இன்றைக்கு ஒரு முக்கிய நபரை குறித்து சொல்ல போகிறேன் Is he connected with the purpose of God? I don't know. मुझे मालूम नहीं क्या ये परमेश्वर के योजना या मकसद के साथ जोड़ा हुआ व्यक्ति है मुझे मालूम नहीं हम इब्राहिम के जीवन से सीखते आए हैं நாம் உண்மையிலேயே ஆபிரகாமின் வாழ்வில் இருந்து கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம் அகர் உற்பத்தி கே 20வது அத்தியாயமே தேக்கியேகா ஒருவேளை நீங்கள் ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் और इब्राहिम के साथ परमेश्वर बर्ताव करने से अधिक एक अन्य व्यक्ति के साथ भी परमेश्वर बर्ताव करता है ஆபிரகாமோடு கூட தேவன் இடைபடுகிறதை காட்டிலும் அதிகமாக இன்னொரு நபரிடம் அங்கே ஆண்டவர் இடைபடுகிறார் மேரி பாத்து தோல தியான் செ சுன்னா இந்த காரியங்களை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள் ஏ வியக்தி பரமேஸ்வர் கே மக்ஸத் கே சாத் ஜோடா ஹை கி நஹி முஜே மாலூம் நஹி எனக்கு இது தெரியாது நான் சொல்ல போகிற காண்பிக்க போகிற இந்த மனிதன் தேவனுடைய அந்த திட்டத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கானா இல்லையா என்பது பரந்து உஸ் வியக்தி இப்ராஹிம் கே ஜீவன் மே இன்டர்வென் கர் ரஹா உஸ்கே ஹஸ்தக்ஷேப் கர் ரஹா ஆனால் இந்த மனிதன் பாருங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்குள்ளே அவன் நுழைகிறான் அல்லது அவனுடைய ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்குள்ளே இவன் இடைபடுகிறான் பரமேஸ்வர் உன்கே சாத் பி ஹஸ்தக்ஷேப் கர்த்தா தேவன் அந்த நபரோடு கூடவும் அவர் இடைபடுகிறார் இன்டர்வென் பண்ணுகிறார் மேரி ஹாத் மே கப்டா ஹே என்னுடைய கரத்திலே ஒரு துணி இருக்கிறது सबके सब लोग कपड़ा का देखते हैं ये लारो इंद तुनी ये पाक रिंगे और इसको ध्यान से देखिएगा इधे निंगल गवन तोड़ पाती हैं चुना और कुछ सूताएं इस डायरेक्शन में हैं सिले नूल गल इधले अंदर नूल इंद डायरेक्शन ले अंग नहीं पटर के और कुछ सूता जो है इस डायरेक्शन में है सिले नूल पाती हैं चुना इंद डायरेक्शन ले अंदर नहीं पटर के आप एक साड़ी को देखिएगा நீங்கள் ஒரு சேலையை பாத்தீங்கன்னு சொன்னா அவ லம்பா அவர் 3 மீட்டர் லம்பா ஹ 3 மீட்டருக்கு மேல ஒரு நீளமா இருக்கும் அவர் ஜோ यहां ऊंचाई है 1 மீட்டர் ஆனால் அதனுடைய அகலத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 1 மீட்டர் தான் இருக்கும் இப்படி 1 மீட்டர் ஐசா ஹ 6 மீட்டர் ஐசா ஹ அது 1 மீட்டர் அகலமுடையது இன்னும் 6 மீட்டர் அது நீளமுடையதா இருக்கும் कुछ सूताएं 6 மீட்டர் शुरू से लेकर अंत तक जाता है इधर का सारे सूताएं वहां जाते हैं அந்த சேலையில அந்த சில நூல்களை பாத்தீங்கன்னு சொன்னா 6 மீட்டர் நீள அளவுடையது இங்க இருந்து அங்க வரைக்கும் அந்த நூல் போயிருக்கும் लेकिन कुछ सूताएं हैं 1 மீட்டர் में ही कुछ दूर जाता है फिर बंद हो जाता है
ஆனால் சில நூலை பார்த்தீங்க சொன்னால் சேலையில் ஒரு மீட்டர் தூரம் தான் இங்கேருந்து இங்கே வரைக்கும் போய் அது முடிஞ்சிருக்கும். இப்போ சார் பார் இதர் உதர் ஹோ சக்தா ஹை, ஒருவேளை அது இங்கே இங்கேயும் நான்கு முறை போயிட்டு வந்திருக்கலாம், சாலிஸ் பார் ஹோ சக்தா ஹை, அல்லது 40 முறை போயிட்டு வந்திருக்கலாம். ஜிஸ்கே சல்தே சாடி மே யே ஃபூல் கா யே சித்ர பன் ஜாதா ஹை. இது நிமித்தமாக சேலையில் ஒரு பூவினுடைய உருவமோ அல்லது வடிவமோ அழகாய் அங்கே காணப்படும். ஆப் இஸ்கோ ஆப் தேக்தே ஹை, நீங்கள் இதை பார்க்குறீங்க. ஆப் இஸ் தஸ்வீர் கோ மன் மே ரக்கியேகா, நீங்கள் இந்த காட்சியை மனதில் கொண்டு வாங்க. ஜோ பரமேஸ்வர் கி மக்சத் கோ பூரா கர்னே கே லியே அப்னே கோ சோம்பா ஹை வோ ஷுரூ ஸே லேகர் அந்த் தக் ஏக் ஹீ டைரக்ஷன் மே ஜாதா ஹை. யாரெல்லாம் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்புக்கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ஒரே டைரக்ஷன்ல திசையிலேயே போயிட்டு இருப்பாங்க. இன்கே ஜீவன் மே, இவர்களுடைய வாழ்க்கையில குச்சு லோ ஹஸ்டேப் கரதே ஹை, பீச் மே இன்டர்வென் கரதே ஹை, சிலர் அவருடைய வாழ்க்கையிலே இன்டர்வென் பண்றாங்க, இடைபடுறாங்க, குறுக்கிடுறாங்க, தோளா தூர் தக் கொஞ்ச தூரம் வரைக்கும். கியோ ஏ தபே சாடி தேக்னே மே சுந்தர் லகேகா, அப்பொழுதுதான் அந்த சேலை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். தபே சாடி கா பூர்ண ரூபாயகா, அப்பொழுதுதான் அந்த சேலையினுடைய முழு வடிவம் பெறும். இசி தர இப் அபி இப்ராஹிம் கே சாத் பரமேஸ்வர் இப்ராஹிம் அவர் உஸ்கே பரிவார் கே சாத் பர்தாவ் கர்னே கே லியே சுன் லியா வோ லோ ஆகே ஜாதே ரஹ ரஹே ஹே. ஆகினாலே நீங்க பாத்தீங்க சொன்னா ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அழைத்தார், அவன் தேவனுடைய திட்டத்தின்படி நேரா போய்கிட்டே இருக்கிறான். லேக்கின் பீச் பீச் மே குச் கேரக்டர்ஸ் பீச் மே ஆதே ஹே, ஆனால் சில அந்த நூல்களை போல சில கேரக்டர் சில நபர்கள் இப்படியாக குறுக்காக வருவார்கள். உஸ்கே சாத் பி பரமேஸ்வர் ஹஸ்தேப் கர்த்தா, அவர்களோடு கூட அந்த நபரோடு கூடவும் ஆண்டவர் இடைபடுகிறாராம். ஏக் உதாரணம் மை பத்லாம், நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? பிலிப் ஜோ ஹை உஸ் மந்திரி கே ஜீவன் மே இன்டர்வென் ஹோ ரஹா ஹை. பிலிப்பு பார்த்தீங்க சொன்னா அந்த மந்திரியுடைய வாழ்க்கையில அவன் அங்கே குறுக்கிடுகிறான், இடைபடுகிறான். மந்திரிக்கு பரமேஸ்வர் சுன்லியா எத்தியோப்பியா மே சுசமாச்சார் கலை ஜானே கேலே, அந்த மந்திரியை ஆண்டவர் தெரிந்து கொண்டு விட்டார். எதற்காக? அந்த எத்தியோப்பியாவில போய் சுவிசேஷம் அறிவிக்க. அவர் எத்தியோப்பியா சே வோ ஆகே எருசலேம் மந்திர் மே அவர் வஹா சாரே பலி சடாகே லவுட் ரஹா ஹை. அவன் எத்தியோப்பியிலிருந்து வந்த மந்திரி தான் எருசலேமில் ஆலயத்துக்கு போய் அங்கே உள்ள எல்லா காரியங்களையும் பலிகளையும் செலுத்தி விட்டு திரும்பி போய்க்கிறான். ஜாத்தியபத்தி ஏசாய நபிக்கு திருப்ப நதியாக படுறாக, அவன் திரும்பி போகிற வழியிலே அந்த மந்திரி ஏசாய தீர்க்கதரிசன புத்தகம் 53 அதிகாரத்தை வாசிக்கிறான். ரத்மே ஹை, அவன் ரதத்தில் உட்கார்ந்திருக்கிறான். அவர் உஸ்கே ஹாத் மே கால் மே லிக்கா லிக்கி வி ஏக் கிதாப் ஹை, அவனுடைய கையிலே தோல் சுருள் இருக்கிறது, அந்த தோலில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் வைத்திருக்கிறான். அவர் யாத்ரா கே அவாஸ் சே பச்சனே கே லியே தியான் கோ ஆக்ரஷித் கர்னே கே லியே ஜோர் சே படுறா. அவன் அந்த பிரயாணம் போகும்போது ஒரு பெரிய சத்தம் அந்த ரதத்தில் உண்டாயிருக்கலாம், ஒருவேளை அந்த சத்தத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அதை வேகமாக அல்லது ஸ்பீடாக வாசித்துக் கொண்டிருக்கிறான், சத்தமாக வாசித்துக் கொண்டிருக்கிறான். சத்தமாக ஓ அப்பனே கோ சுனாதா ஹை தாக்கி சாரி பாத்தோம் சே ஆகர்ஷித் நஹீ ஹோ, அவன் தனக்காக அதை தன்னிடத்துல கேட்க வைக்கிறான், மற்ற காரியங்களிலிருந்து சத்தத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள சத்தமாய் வாசிக்கிறான். பரமேஸ்வர் பிலிப் கோ பேஜ் ரஹா ஹை, தேவன் பிலிப்பை அனுப்புகிறார். அவர் கேட்டா ரத் கே சாத் ஜோட் ஜா, அவர் சொல்லுகிறார் அங்கே போய் ரதத்தோடு சேர்ந்து கொள். ஓ ஆக்கு பூஷ்ட ஆப் ஜோ பட் ரஹே ஹை ஆப்கோ சமஜ் மே ஆ ரஹா ஹை, பிலிப் வந்து கேக்குறா நீங்க வாசிக்கிற இந்த காரியங்கள் உங்களுக்கு புரிகிறதா? மந்திரி கேட்டா ஹமே அகர் கோய் சம்ஜாயேங்க நஹீ கைசா சம்ஜேங்க, அந்த மந்திரி சொல்வான் எனக்கு யாராவது புரிய வைக்காவிட்டால் எப்படி நான் புரிவேன். பிலிப் கேட்டா ஹை, பிலிப் சொல்லுவான் ஹா 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 மை சம்ஜா சக்தா ஹூ, சரி நான் உனக்கு புரிய வைக்கிறேன். அவர் ரத் மே பைட்டா தேதா ஹை, ரதத்துல உட்கார வைக்கிறாள் பிலிப்புவை. தோன ரத் மே ஜா ரஹே ஹை, ரெண்டு பேருமே ரதத்துல போகறாங்க. பிலிப் உஸ் வச்சன் கோ லேகே இயேசு மசீஹ் கே பாரே பிரச்சார் கர்றா. அந்த பிலிப் என்பவன் அந்த வசனத்தை எடுத்து இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறான். ஏக் ஜகா மே பானி கோ தேகா, ஒரு இடத்துல தண்ணீரை கண்டான். உஸ்னே கஹா முஜே பப்திஸ்மா லேனா, அவன் பார்த்த உடனே நான் இப்போ ஞானஸ்தானம் பெற வேண்டும். பிலிப் சே கேட்டா, பிலிப் இடத்துல சொல்லுகிறான் நான் பூரா பூரா விசுவாஸ் கர்த்தா ஹூ, நான் முழுவதுமாய் விசுவாசிக்கிறேன், முஜே பப்திஸ்மா தே திஜியே, எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து விடுங்கள். அவர் பிலிப் உத்தர கே பப்திஸ்மா தே ரஹா, இப்பொழுது பிலிப் இறங்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறான். பப்திஸ்மா தேனே கே பாத் பிலிப் கே கே ஹாலத் ஹுவா, அந்த ஞானஸ்தானம் கொடுத்த பின்பு பிலிப்புடைய நிலைமை என்ன? அவன் மறைந்து எங்கேயோ போய்விட்டான், ஆத்மா விட்டாக செல்லா கியா, ஆவியானவர் அவனை தூக்கிட்டு போயிட்டாரு. In the life of that minister, the finance minister, Philip played a very little role only. அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டருடைய வாழ்க்கையில, அந்த மந்திரியுடைய வாழ்க்கையில அந்த பிலிப் இருக்கிறானே ஒரு சின்ன ரோலை குறுக்கிட்டு செய்தான், அவ்வளவுதான். Cross
जो क्रॉस में चलता है उस सूता की नाई है அதாவது அந்த கிராஸா போகிற அந்த நூலை போல இவன் குறுக்கிட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அபி இப்ராஹிம் கா ராஸ்தா பூரா ஹை இப்பொழுது ஆபிரகாமுடைய வழி நேராய் அழகா இருக்கு பீச் மே ஏக ஆத்மி ஆ ரஹா இப்ப இடையில ஒரு மனுஷ குறுக்கிடுறான் உஸ்கி பார் மே 20வது அதிகாரமே படுதே அந்த நபரை குறித்து தான் 20வது அதிகாரத்துல வாசிக்கிறோம் அண்ட் காட் இஸ் இன்டர்வீனிங் இன் ஹிஸ் லைஃப் டூ जब परमेश्वर को देखिएगा उसके जीवन में भी हस्तक्षेप करता है अगर 20 अध्याय का पढ़िएगा ஒரு வேளை 20 ஆம் அதிகாரத்தை வாசித்தால் இப்ராஹிம் उस जगह में जा रहा பகல பட் கோ படியேகா வசனம் 1 வாசியுங்கள் ஆபிரகாம் எந்த இடத்துக்கு போகிறான் என்று சொல்லி फिर अब्राहम वहां से निकलकर दक्षिण देश में आकर कादेश और सूर के बीच में ठहरा वहां जाके खेरा नाम करके एक जगह में ठहर रहा அங்க வாசிக்கிறோம் ஆபிராம் அவிடமிட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான் அபிமெலேக் நாம் கர்க்க ஏக் ராஜா ஹை உஸ்கா பிரஜா லோக் ஹை அபிமெலேக் என்று சொல்லி ஒரு ராஜா இருக்கிறான் அவனுடைய குடிமக்கள் இருக்கிறார்கள் அபிமெலேக் கோ ஜப் மாலூம் ஹுவா கி யஹான் ரெபெக்கா பி ஆயி ஹை ஓ சாரி சாரா சாரா ரெபெக்கா நை சாரா சாராள் அங்கே வந்திருக்கிறாள் ஆபிராமோடு கூட ஆபிரகாம் சொல்லி வைத்திருந்தான் என்னுடைய சகோதரி என்று சொல்லி மனைவியை சொல்லி வைத்திருந்தான் இஸ்லே உட்டாக்க கர் லே கியா ஆகையினாலே தூக்கிட்டு அவன் கொண்டு போயிட்டு அதனுடைய வீட்டுக்கு நவ இப்ராஹிம் ஏக் ஐசா ஜகா மே பே சாரா இப்போ ஆபிரகாம் வந்திருக்க ஒரு இடத்தை பாருங்க உதவியற்ற ஒரு இடம் அவனுக்கு ஒருத்தரும் கிடையாது परमेश्वर जरूर अब्राहम को और उसके परिवार को बचाने के लिए चाहता है உண்மையிலே தேவனாயே கர்த்தர் ஆபிராகமையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாக்க விரும்புகிறார் இங்கே 18 அத்தியாயமே देखे तुम्हारी पत्नी अगले साल एक लड़का देगी करके परमेश्वर ने कहा भी அங்க 18 அதிகாரத்துல பாத்தீங்க சொன்னா அழகாக ஆபிராகமுக்கு சொல்லப்பட்டது உன்னுடைய மனைவி அடுத்த ஆண்டிலே இப்படி ஒரு குமாரனை பெற்றிருப்பாள் उसका ईसाक नाम रखना அவனுக்கு பெயர் ஈசாக் இட வேண்டும் इतने डिटेल में परमेश्वर ने वादा किया இவ்வளவு விவரமாக ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் लेकिन अभी पत्नी नहीं है फिर बच्चा कहां से होगा انا இப்போ மனைவி தூட்டி பியாசி எங்க பிள்ளை பிறக்க போகுது நோ அப் देखिए God intervenes in the life of Abimelech परमेश्वर अबीमेलेक के जीवन में हस्तक्षेप अब कर रहा है अगर आप इस अध्याय का पढ़िएगा ஒருவேளை நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசித்தால் तीन बहुत सुंदर बात को அபிமெலேக் கே பாரமே தேக் சக்தே ஹே மூன்று மிக அருமையான காரியங்களை அபிமெலேக்கை குறித்து பார்க்கலாம் ஹி வாஸ் டோட்டலி இன்னசென்ட் அண்ட் இக்னரன்ட் அவன் முழுவதுமாக இன்னசென்ட்டாக இருக்கிறான் இக்னரன்ட்டாக அறியாமல் இருக்கிறான் அண்ட் ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி குட் லீடர்ஸ் ஹூம் ஐ மெட் இன் தி பைபிள் மை जो बाइबल में जितने जो अगुओं में देखता हूं उन अगुओं में ये भी एक अच्छा अगुओं के रूप में देखता हूं आप पूछिएगा நீங்க கேக்கலாம் உடனே भाई अंकल आप कैसा कैसा है अंकल நீங்க எப்படி இது இவனை ஒரு தலைவர்னு எடுக்கறீங்க நான் सही सही சரியான தலைவர்னு எப்படி சரின்னு சொல்ல முடியும் நீங்க मैं आपको दिखाने के लिए चाहता हूं நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் रात में परमेश्वर स्वप्न में बातचीत कर रहा है இரவிலே தேவனாயகர்த்தர் அவனோடு கூட சொப்பனத்திலே இடைவிடுகிறார் तीसरा पद को पढ़िएगा வசனம் 3 வாசியுங்கள் रात को परमेश्वर ने सोपन में अबीमेलेक के पास आकर कहा सुन जिस स्त्री को तूने रख लिया है तुम जिस स्त्री को लेके रखा है उसके कारण तू मर जाएगा मर जाएगा देवन இரவிலே அபிமெலேக் கு சொப்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய் रात को आपके सपन में आके कोई बोलेगा तुमने किसी के सामान को रखे हो मर जाओगे तो क्या करेंगे आप இரவிலே உங்கட்ட வந்து இப்படி யாரோ ஒருவரோ அல்லது சொப்பனத்திலேயோ வந்து சொன்னாங்கன்னா நீ அந்த ஆளுடைய அவருடைய பொருளத்தை வச்சிருக்க இல்லையா நீ செத்து போவ செத்தாய் அப்படி சொன்னா எப்படி இருக்கும் பகல் வாலக ஹாத் பக்கல் கே சேரா தேக்க பூச்சேகா பக்கத்துல கரங்களை பிடித்து முகத்தை பார்த்து கேளுங்க किसी के कलम के लेके रखें किसी का फोन के लेके रखें किसी का जेब के लेके रखें किसी की चीज को लेके यार அவருடைய ஒரு பொருளை ஒரு பேனாவையோ அல்லது ஏதோ செருப்போ அல்லது வேற ஏதோ ஒரு பொருளை தூக்கி வச்சிருக்கீங்க இப்படி ஆயிட்டுன்னு சொன்னா என்ன நடக்கும் ஏ லைன் கே லோகம் கோ துல ஜகா கே போலியேகா இந்த லைன்ல உள்ளவங்களை கொஞ்சம் எழுப்பி சொல்லுங்க பூச்சே பரமேஸ்வர் கேட்டா तुमको रात के मर ताम मर जाओगे तो क्या करोगे கேளு இரவிலே வந்து ஆண்டவர் சொல்றாரு நீ செத்து போவன்னு சொன்னா எப்படி இருக்கும் உனக்கு ஏய் நீ दूसरी की चीज को रखा मर जाओगे ஏய் நீ மற்றவனுடைய பொருளை தூக்கி வச்சிருக்க செத்து போவ क्या होगा என்ன ஆகும் உடனே
आप क्या कहेंगे, बच्चे क्या कहेंगे? பிள்ளைங்க உடனே என்ன சொல்லுவீங்க பதிலா? ठीक है मरने दीजिए. சரி நான் செத்து போறட்டும் இதுல என்ன அப்படினு சொல்லுவீங்களா? क्यों प्रभु क्यों? ஆண்டவரே என்ன என்ன ஏ அப்படினு சொல்லுவீங்க? हमको वो लड़की अच्छी लगी ला के रखे हैं. அவ அழகா இருந்தனால நான் அங்க தூக்கிட்டு வந்து வச்சிருக்கேன். वो Facebook में अपना तस्वीर भेजिए रखे हैं भीतर. Facebook ல தம் படத்தை போட்டு வச்சிருந்தா அப்லோட் பண்ணி வச்சிருந்தா நான் ஆகையனால இப்படி தூக்கி கொண்டு இங்க வச்சிருக்கேன். இதுல என்ன இருக்குது? இஸ்லாம் மைல லிக்கு தியா ஐ லவ் யூ பஸ் இதுனே. அதனால நானும் அதல அழிச்சி எழுதிட்ட ஐ லவ் யூ சொல்லி எழுதி வச்சிருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்குது? See many times we don't understand how God takes sin serious. कई बार आप गंभीर नहीं समझते या आप समझते ही नहीं है कि परमेश्वर इतनी छोटी छोटी बात को भी इतना गंभीरता दे के रखा है. किसी के पत्नी के लेके रखे हो? ए यार वेर उड़िया माने भी इतनी कुंड वचिर कनी. लेकिन वो तुरंत क्या कह रहा है? उड़ने आवान ये ने चल रहा पार गए. दो मुख्य बाप को कहता அந்த ராஜா ரெண்டு முக்கியமான காரியங்களை சொல்றான் பாருங்க. 4 10 படியேகா. வசனம் 4 வாசிங்க. 4. परंतु अबीमेलेक ने उसके पास न गया. नहीं गया, उसको छुया नहीं. इसलिए उसने कहा हे प्रभु क्या तू निर्दोष जाति का भी घात करेगा? அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான், அதாவது தொடாதிருந்தான், ஆகையால் அவன் ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ. Lord, Lord, listen, listen, listen. प्रभु आप सुनिए सुनिए सुनिए. क्या धर्मी जनों को तुम खत्म कर देगा? நீதியுள்ள ஜனங்களை அழித்து விடுவீரோ? यही प्रश्न को इब्राहिम भी पूछा था. इदे केल्वी தான் ஆபிரகாமும் அங்கே கேட்டிருந்தான். 50 धर्मी जन रहेगा, क्या सोदोम को खत्म करोगे? 50 நீதிமான்கள் இருந்தால் சோதோமை அழிப்பீரோ? परमेश्वर ने कहा नहीं नहीं नहीं. ஆண்டவர் சொன்னார் இல்லை இல்லை. यहां भी मिले कहता मैं अपने प्रजा को धार्मिकता के साथ संभाल रहा हूं. அவன் சொன்னான் நான் என்னுடைய குடிமக்கள் என்னுடைய கீழே இருக்கிற ஜனங்களை நீதியாய் நடத்தி கொண்டிருக்கிறேன். एक और वचन को पढ़िएगा, यहां हाथ रख के आइएगा. இங்கே கையை வச்சிட்டு இன்னொரு வசனத்துக்கு வாருங்கள், வாசிக்கலாம். 9வாம் பத் வசனம் 9. तब अबीमेलेक ने अब्राहम को बुलवाकर कहा. अब्राहम को बुला के कहा, तूने हमारे साथ यह क्या किया है? हमारे साथ क्या किया है? मैंने तेरा क्या बिगाड़ा था? मैंने तेरा क्या बिगाड़ा था कि तूने मेरे और मेरे राज्य के ऊपर ऐसा बड़ा पाप डाल दिया है? ऐसा बड़ा पाप को लादने के लिए क्या मैंने किया? तुम्हारा मैं क्या बिगड़ा हूँ? அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிராமை அழைப்பித்து நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுவதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? நான் என்ன செய்திருக்கிறேன்? என்னிடத்தில் என்ன இருக்கிறது அப்ப உன்னிடத்தில் செய்தது என்று கேட்கிறான். அபிமெலேக்கு பாவனா கோ தேக்கிங்க. அபிமெலேக்கினுடைய உள் அந்த உணர்வுகளை பாருங்க. எ சின் இன் தி லைஃப் ஆஃப் எ லீடர் ஸ்பாயில்ஸ் தி பீப்பிள் அண்ட் தி சிட்டிசன்ஸ் ஆல்சோ. वो उसका विचार को देखिएगा. एक अगुवा अगर पाप करता है, एक अगुवे के अंदर अगर पाप रहेगा तो वो सारी पाप मिलकर के उन प्रजाओं के ऊपर पड़ करके उनको खत्म कर डालेगा, बर्बाद कर डालेगा. बगल वाला का हिला के पूछेगा, आप अगुवा बनने लीडर बनने के लिए चाहते हैं ना? நீங்கள் பக்கத்துல பாத்து கேளுங்க, நீங்க தலைவராக விரும்புகிறீர்கள் அல்லவா? सबको मन है, எல்லாருக்கும் மனசு நான் தலைவர் ஆகணும். நேதா होने के लिए किसको मन नहीं? யாருக்கு தான் தலைவனாக ஆசை இருக்காது? मेरी पोती जो गोफुर्द भैया का है, अभी 3 साल का भी नहीं है, कल अपना भाई को अपना माँ को बोलने के लिए आता नहीं है, लेकिन ठीक रहना सही. एवरीबडी वॉन्ट्स टू बी लीडर. என்னுடைய பேத்தி இருக்கிறாளே, கோபக்துடைய மகள், அவள் நேற்றைய தினத்தில் பாருங்க அங்கே நிற்கிற பெரியவங்களை எல்லாரையும் பார்த்துட்டு சொல்லி அவள் கையை காட்டிக்கிட்டு இப்படி அவள் பேசிக்கிட்டு இருந்தா, அது அதை அப்படி அதை இது பண்ணிட்டு இருந்தா. ஐ எம் எ லீடர் ஃபார் யூ. மே அகுவாகும் தெரியலையே. லேக்கின் லீடர் ஹோனா ஹோனே கே லியே ஜோ சாதா அச்சா காம் கே லியே இன்திஜார் கர்த்தா. ஆனா வேதம் சொல்கிறது தலைவராக விரும்புகிறேன், ஒரு நல்ல காரியத்துக்காக ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். பைபிள் பத்தலாத்தியே த ஒன் ஹூ லுக்ஸ் ஃபார் அ பிஷப் போஸ்ட் ஹி இஸ் லுக்கிங் ஃபார் த ரைட் போஸ்ட், குட் போஸ்ட். பைபிள் கே பத்தாதி जो बिशप की जो पोस्ट के लिए जो आशा रखता है या आगे बढ़ता है वो अच्छा विचार रखता है, वो अच्छी बात है. इट्स अ गुड एंबिशन.
அவர் நல்ல ஒரு லால்சாக நல்ல ஒரு உள்ளே உண்டாயிருக்கிற ஏக்கம். ஆப் அகுவா ஹோனா அச்சி பாத் ஹை. நீங்க தலைவராக விரும்புவது நல்ல ஒரு காரியம். God says it's good. பிரபு பி கேத்தா ஹை யே அச்சி பாத் ஹை. லேக்கின் ஏக் பாத் கோ யாத் ரக்னா. ஆனா ஒன்று மறந்துட கூடாது, நினைவில் வைக்கணும். ஏக் லீடர் கி கல்தி உஸ்கே நீச்சே கே சாரே லோகோன் கே லியே நுக்ஸான் கோ லாயேகா. ஒரு தலைவனுடைய தவறோ அல்லது பாவமோ அவனுக்கு கீழே இருக்கிற எல்லா ஜனத்துக்குள்ளேயும் ஒரு அழிவையும் அல்லது ஒரு மோசத்தையும் உண்டு பண்ணும். அபிமலேக் அச்சு தரிசி ஜாந்தா. இதை அபிமலேக் நல்லா என்ன வச்சிருக்கான் பாருங்க, இதை வச்சிருக்கான். I must keep my people walking in righteousness. அவர் முஜே மேரே லோக் ஜோ ஹை தார்மிக்தா மே சல்தே ஹுவே முஜே பச்சானா ஔர் ரக்னா. My slip may spoil my people. மேரா ஃபிசல்னே கி பாத்தே மேரே லோகோ கோ பர்பாத் கர் டால் சக்தி ஹை. ஔர் ஏக் ஔர் பாத் கோ பி தேக்கி. இன்னொரு காரியத்தை இங்க பாருங்க, பாஞ்சவாம் பத் வசனம் ஐந்து. கியா உசினே ஸ்வயம் முஜே நஹீ கஹா வ மேரி பஹீன் ஹை ஔர் உஸ் ஸ்திரீனே பி ஆப் கஹா வ மேரா பாய் ஹை. மேனே தோ அப்னே மன் கி கராய் ஔர் அப்னே வியவஹார் கி சச்சாய் சே யஹ காம் கியா. இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். பிரபு பௌத் கரே தில் கே சாத் மைனே காம் கியா. ஆண்டவரே உத்தமமான இருதயத்தோடு தான் நான் வேலை செய்திருக்கிறேன். மேரா ஹாத் மே கோய் கந்தை நஹீ ஹை. என்னுடைய கையிலே ஒரு அசுத்தமும் கிடையாது. வோ பி போலா ஹை யே மேரி பஹனா ஏ பி மை டபுள் செக் கியா தா ஏ பி போலியே மேரா பாய் ஹை. நான் ரெண்டு புறமும் டபுள் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஆண்டவரே. அவனும் சொல்லியிருக்கிறான் இவள் என்னுடைய சகோதரி என்று சொல்லி, இவளும் சொல்லியிருக்கிறாள் அவன் என்னுடைய சகோதரன் என்று சொல்லி. லடுக்கால் அடிக்கி தேக்கனைக்கு பல டபுள் செக்குக்கு அவசக்தா சாதிமே. ஒரு பையனையோ அல்லது ஒரு பெண்ணையோ திருமணத்துக்கு அங்கே குறிக்கும் பொழுதோ அல்லது அவங்களை தேடும் பொழுதோ வரன் தேடும் பொழுதோ ரெண்டு செக் பண்ண வேண்டும், டபுள் செக் பண்ண வேண்டுமா? சாதியாக சாதியோகியாக்கான் திருமணம் நான் உன்னை நேசிக்கிறேன் நீ என்ன நேசிக்கிறேன் சரி போலாம் போலாம் போலாம். ஏய் இந்த கதைலாம் செல்லாது திருமண விஷயத்துல. கல் கோயம்புத்தூர்மே பாத் ஹுயி. நேற்று கோயம்புத்தூர்ல ஒரு காரியம் நடந்தது. ஏக் முஸ்லிமான் அசீப் நாம் கேக்கல எடுக்கா அசீப் என்று சொல்லி ஒரு இஸ்லாமிய பையன் ஜிஸ்கா தூசரி சாதி ஹோகே தோ பச்சா ஹை. அவனுக்கு ரெண்டாவது திருமணம் நடந்து ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஹை ஸ்கூல் ஜானே வாலி ஏக் லடிக்கி கே பீச்சே படா. ஹை ஸ்கூல் போயிட்டு கொண்டிருந்த ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பின்னால கடந்தாவே 15 சால் கி லடிக்கி கே பீச்சே படா. அந்த பெண்ணுக்கு வயது அந்த பிள்ளைக்கு வயது 15. தீரே தீரே பாத்சித் கியா மெதுமெதுவாய் அந்த பெண் பிள்ளையோடு பேச ஆரம்பித்தான் இவன். உஸ்கோ அலோப் கர்க்கே லே ஜா ரஹா தா உஸ்கா சோட்டா பாய் ஜோ சாத்வாங் கிளாஸ் பட் ரஹா தா உஸ் பைக் கா நம்பர் கோ நோட் கர்க்கே போலீஸ் கோ ஃபோன் கர் தியா மேரி பஹன் கிசி கே சாத் ஜா ரஹி ஹை. இந்த ஆளு திருமணமான ஆளு என்ன செய்தான், அந்த பெண்ணை யாருக்கு பின்னால சுத்தி தெரிஞ்சானோ தூக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தான் பைக்ல. ஆனா இந்த பெண் இருக்காளே அந்த பொம்பளை பிள்ளை அவனுடைய தம்பி அந்த பைக்குடைய பின்னாடி உள்ள நம்பரை நோட் பண்ணி போலீஸ்க்கு அறிவிச்சுட்டா இந்த வண்டியில எங்க அக்காவை தூக்கிட்டு போறான். ஒரு லடிக்கி சஹமத் கர்க்கை உஸ்கே சாத் ஜா ரஹி தி. அந்த பொம்பளை பிள்ளை அந்த பெண்ணு வந்து ஒத்துக்கிட்டுக்கு தான் அந்த பையனோட கூட போயிருக்கிறா. உஸ்கா சோட்டா பாய் பஸ் மே சி தேக்ரா தா மேரி பஹன் கிசி கே சாத் ஜா ரஹி ஹை. இவனுடைய தம்பி இருக்கிறானே பஸ்ல எல்லாம் உட்கார்ந்து இருந்தா அங்க இருந்தே பார்த்துட்டான் என்னுடைய அக்கா வந்து இந்த ஆளோட கூட போயிட்டு இருக்கா வண்டியில. இஸ்லே பச் கே ஆகையினாலே அவ தப்பிட்டா அல்லது அவ பாதுகாக்கப்பட்டாள். ஒரு லடிக்கி கே சோச்சி அந்த பிள்ளை என்ன நினைச்சா பியார் கர்த்தா என்னை காதலிக்கிறான் இஸ்கோ பௌத் குச் கர்தி கே தேதா எனக்கு இதெல்லாம் அதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். சிம்பிள் லிசன் யங் பீப்புள் லிசன் 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 ஜவான் லடுக்கே ஜவான் லடுக்கியா சுனே சுனே சுனே. ஜப் கிசி கே சாத் ஆப் விவாஹ் கர்னா டபுள் செக் கர்னா ஹை. நீங்கள் யாரோடு கூட திருமணத்துக்கு வர வேண்டுமா அல்லது திருமணம் செய்ய வேண்டுமா டபுள் செக் பண்ண வேண்டும். கன்னியாகுமரி மே ஏக் ஆத்மி ஆயா. கன்னியாகுமரியில ஒரு மனுஷன் வந்தான். மை அமெரிக்கா சே ஆயா. அமெரிக்கால இருந்து வந்தார். போலா கி ஹம்கோ 10 தின் சுட்டி ஹை சாதி கர்கே ஃபிர் ஹம்கோ ஜானா ஹை. எனக்கு 10 நாள் தான் விடுமுறை. அங்க இருந்து வந்த உடனே நான் அதுக்குள்ள திருமணம் செய்துட்டு உடனே அங்க அமெரிக்காக்கு போகணும். பணக்கார வீடு பெண்ணு ஜாக்கே லடிக்கி மாங்கா
இவன் போய் அந்த பொம்பளை பிள்ளைய கேட்டா எனக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியுமா? மா பாப் நே சோச்சா கி லடுக்கா ஜோ ஹை கி எக்தம் விதேஸ் மே ஹை இஸ்லே டீக் கே துரந்த் தே தியா. அந்த பெற்றோர் நினைச்சாங்க, பெண்ணுடைய பெற்றோர், சரி இந்த பையன் வந்து வெளிநாட்டுல இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்ல பையன் சொல்லிட்டு உடனே நானே ஏதோ நினைச்சு கொடுக்க சம்மதிச்சாங்க. போல 10 தின் மே முஜே ஜானா ஹாகர் நஹி ஹூ, முஜே கிரீன் கார்ட் நஹி மிலேகா, மை ப்ராசஸ் மே ஹூ, மை தோடா சா ஆயா ஹூ, சலே ஜாவுங்கா தோ வஹாங்க முஜே கிரீன் கார்ட் பன்னே பர் ஹை. அதாவது அவன் சொன்னா, நான் 10 நாட்களுக்கா வந்திருக்கேன், எனக்கு அப்படி போகலன்னு சொன்னா கிரீன் கார்டு கிடைக்காது, கிரீன் கார்டு அங்க உருவாக செய்துட்டு இருக்காங்க, உடனே போகணும் திருமணம் செய்துட்டு. ஓனே 1.5 கிலோ சோனா தியா. அந்த பெண் வீட்டார் 1.5 கிலோ தங்கம் கொடுத்தாங்க. தூம்தாம் சே சாதி ரக்கா, நல்ல ஆடம்பரமான திருமணம் நடைபெற வைத்தார்கள். தீசரா தின் சலா கயா, மூன்றாவது நாள் திருமணம் முடித்துட்டு போயாச்சு ஆளு. அபி 3 சால் ஓரா லடிக்கி லோ கூஜனே ஓ கஹா ஹை. இப்பொழுது 3 வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த பெண் வீட்டார் தேடுறாங்க, அவன் போன ஆள் எங்க இருக்கிறான் என்ன அப்படின்னு சொல்லி. சோனா பி கயா, தங்கமும் போயிட்டு, பைசா பி கயா, பணமும் போயிட்டு, லடிக்கி கி ஜோ குவாரி பன் பி செலிகி, அந்த பெண்ணுடைய கண்ணிமையும் அழிந்தது. டபுள் செக், இதனால டபுள் செக் பண்ணவேன்னு சொல்லி சொல்றேன். அபிமலை கேட்டா, ஐ மை டு உசேபி பூச்சா இசே பூச்சா ठीक है தபல. அபிமலை என்ன சொல்றான், அவன்ட்டே தான் கேட்ட சரியா அப்படி தான் சொன்னா, இவளோ அப்படி தான் சொல்றான், நான் சரியா தான் செய்திருக்கற ஆண்டவரே. பகல் वाला का हाथ पकड़ के बोलिए डबल चेक होने के बाद भी गलती हो सकती है. பக்கத்துல உள்ள பாத்து சொல்லுங்க, டபுள் செக் பண்ண பிறகும் கூட தவறு நடந்துறலாம். இதர் உதர் செக் கியா लेकिन उधर चेक नहीं किया. இங்கே அங்கேயும் செக் பண்ணிட்டு மேல செக் பண்ணாம போயிட்டான். விசேஷமாக திருமண விஷயத்துல இந்த காரியம் பிரபலமா சாதாரணமா நடந்துகிட்டு இருக்குது. இந்த பையன் வந்து MD படிச்சிருக்கான். தோன अच्छा परिवार है. ரெண்டு நல்ல குடும்பத்துல உள்ளவங்க. एक ही स्तर के हैं. ஒரே நிலையில இருக்காங்க. தோன கோரா है. ரெண்டு பேரும் நல்ல வெள்ளை சுலைமா இருக்காங்க. சாதி கர் லோ. திருமணம் வெச்சா சரிதா. ஊப்பர் பூச்சா நை. மேலே கேக்கல. लेकिन यहां देखिए. انا இங்கே பாருங்க. ஒரு एक बात का कहता. ஒரு காரியத்தை அவன் சொல்றான் பாருங்க. It was totally my innocence as well as ignorance. mera innocence ke chalte aur pure pure mere jo agyanta ke chalte ye hua hai. prabhu ne kya kaha malum hai? ana aandar kudukra badala parunga solradha parunga. 6th verse, 6th vasanam. parmeshwar ne usse sopan mein kaha, ha main bhi janta hu ki apne man ki kharai se tune yah kaam kiya hai. और मैंने तुझे रोक भी रखा कि तू मेरे विरुद्ध पाप न करे. What a beautiful statement it is. மிக அருமையா இங்க போடப்பட்டிருக்கு. அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோட நீ இதை செய்தா என்று நான் அறிந்திருக்கிறேன், நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நான் ஜான்தான் தும் ठीक है. நீ உத்தம இருதயத்தோடு செய்திருக்கிற, நான் அறிஞ்சிருக்கிறப்பா. தூங்க பாப் கரனே சார் ரோக்கனே கே லிய ராத் கோ ஆகே மைனே ஐசா போலா கி மர் ஜாவோகே. உனி பாவ செய்யாதபடிக்கு உன்னை தடுப்பதற்காக தான் இரவில வந்து சொன்னே, நான் செத்து போவாய் நீ என்று சொல்லி. God always wants to stop people from sinning. பரமேஸ்வர் ஹமேஷா லோகோ கோ பாப் கரனே சே வோ ரோக் தேதா ஹை. யான் கோய் போல் ரா, அபி மன் மே போல் ரா. இங்கே யாரோ இப்படி மனதில் இப்படியே சொல்லிட்டு இருக்கலாம். இன்றைக்கு மை கிதனே பார் பாப் கர்த்தா முஜே ரோக்தா நஹி பரமேஸ்வர். என் நான் எவ்வளவு முறை தவறு அல்லது பாவம் செய்திருக்கிற, என்ன ஆண்டவர் தடுக்கவே இல்லையே. முஜே சொப்பன் தேதா நஹி, எனக்கு ஒரு சொப்பனமும் தரலையே அவரு. ஏக் அவர் கட்டனாக மை திகாவுங்க. நான் இன்னொரு சம்பவத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். பகலா சாமுவேல், 1 சாமுவேல் 25 அதிகாரம், 25 அதிகாரம். உஸ் அத்தியாய கா அகர் படியேகா, இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், வஹா அபிகைல் ஆ ரஹியே, அங்கே அபிகாயில் வருகிறாள். அபிகைல் ஆகே தாவூத் குரோத் கே சாத் நாபால் கே கர் கோ கதம் கர்னே கே லிய ஜா ரஹா. அந்த அபிகைல் வருகிறாள், அந்த தாவீதை பாருங்கள், அந்த நாபாலுடைய வீட்டை எல்லாவற்றையும் அழித்து போடும்படியாக கோபத்தோடு தாவீது நடந்து வருகிறான். அபிகைல் பஹுத்
बुद्धिमान स्त्री हैं इन दाबी के एल और ज्ञानमूल्य स्त्री रात रात चली आ रही है इरविले ये प्रपट्ट वर्ग राल अंगे दाविद नोकी दाऊद के सामने आके गिर रही है दाविद लड़तले वंद अवल अपड़िये पनिंद विलग राल आउर कह रही है सोलग राल आप ही आने वाले दिनों में हमारा राजा होने वाला है नींगल दान वरुण नालकलीले यंगल के राजा वाह पोगरवर आप में एक दाग होना नहीं है उंगलीले यंद और खारायुम इरंदी बड़ा कुड़ादे इसलिए मैं रात की चले आई हूँ आगे नाले ना निरे विले ये परपट्ट बंदे राजा राजा वे होने वाला राजा வரப்போகிற ராஜாவே டெசிக்னேட்டட் கிங் அபி டெசிக்னேட்டட் ராஜாவாக தான் அவன் இருக்கிறான் பரமேஸ்வர் காம பழி வாங்குதல் தேவனுக்குரியது ஆப் மத் கிஜியேகா நீங்க செய்யறாதீங்க ராஜா நாபால் நே ஆப்கோ இஜ்ஜத் நஹி கியா நாபால் உண்மையிலேயே உமக்கு மரியாதை செலுத்தவில்லை ஆப்கே லியே தன்யபாதித் நஹி ரஹா உமக்காக நன்றி இல்லாமல் போனார் வோ இத்னா ஸ்வார்ஸ்ய பராத மேரி மேரே லோகோ கே லியே மைனே பனா கே ரக்கா இஸ் கானா கோ மை உட்டா கே கைசா தூங்கா மேரே காரியம் கர்மச்சாரியோ கே ரக்கா மை 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 கே வோ ஸ்வார்த் மே ரஹ கியா அந்த நாபாலோ அவரோ என் தன்னலத்தனால நிரம்பி அவர் என்னுடைய ஜனங்களுக்காக ஏன் நான் செய்து வைத்திருந்த ஆகாரம் நான் எப்படி கொடுக்கிறது மற்றவனுக்கு அப்படித்தான் அவர் இருந்தார் ஐயா ஆனால் நீரோ பேதாக ஹோனா ஒரு கரையில்லாமல் இருக்க வேண்டும் தப்பே ஆப் ராஜா ஹானே கே சமய ஆப்க மன் மே குச் கட்டின்தா நஹி ஆயேகா அப்பொழுதுதான் நீ ராஜாவாகும் பொழுது உம்முடைய உள்ளத்தில் எந்த கடினமும் காணப்படாது மாஃப் கர்கே மன்னித்து விடும் ஐயா நான் தோளா பௌத் ஜூ லாயா ஹோஸ் கே லே லீஜி நான் கொஞ்சமாய் உமக்கு கொண்டு வந்திருக்கிறதை நீர் ஏற்றுக்கொள்ளும் துரன் தாவூத் கே கஹதா உடனே தாவீத் சொல்லுகிறதை பாருங்கள் பகலா சாமுவேல் 25 கா 33 ஒன்று சாமுவேல் 25 ஆம் அதிகாரம் 35 ஆம் வசனம் ஒரு தேரா விவேக் தன்ய ஹே ஒரு தூ ஆப் பீ தன்ய ஹே கி தூனே முஜே ஆஜ் கே தின் கூன் கர்னே ஔர் அப்னா பத்லா ஆப் லேனே சே ரோக் லியா ஹே அவளை பார்த்து தாவீது நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ 33 நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக நான் இரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையே பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக ஹூ ஸ்டாப்ட் டேவிட் ஃப்ரம் சின்னிங் किसने दाऊद को पाप करने से रोक डाला कौन रोक डाला बोलिए अभिगैल इंगे तड़तरकराल बगल वाला का चेहरा देखे हाथ पकड़ के बोलिए पाकत वाले गल मुगते पाते करंगले पिटते चोलेंगे इंतजार नहीं करना परमेश्वर स्वप्न से ही बातचीत करेगा कात कड़का दे देवन स्वप्न तले ये वंदा पेशवार तड़पारन चोली इल्ले इल्ले It may be through somebody. ये किसी के द्वारा आपको रोका जा सकता है अभिगेल को दाऊद कभी देखा नहीं अभिगेल दाऊद ஒரு போது பார்த்தது கிடையாது She was a new woman. वो बिल्कुल नई है उस व्यक्ति के लिए इसलिए परमेश्वर आपको रोकने के समय चाहे वो किसी भी जगह से आए आप सुनिए ஆகையினாலே தேவன் உங்களை தடுக்கிற பொழுது எந்த விதத்திலேயாவது யார் மூலயமாவது இந்த தடுப்பு வந்தால் அதை கேட்டு நீங்கள் நின்று விடுங்கள் பகுத்துலோங்க மூசமை சுனாகும் அநேகருடைய வாயிலிருந்து நான் கேட்டிருக்கேன் இப்படி அகர் பரமேஸ்வர் அம்சை கஹக தம் மானங்க தேவன் ஏன்ட்ட சொன்னா நான் கீழ்படிவே நான் போவேன் இல்லை 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 God wants to intervene in your life so that he can stop you from sinning. परमेश्वर आपके जीवन में इसलिए हस्तक्षेप करता है ताकि आपको पाप करने से रोके. He can use anyone, anyone, any method. और उसको ऐसा रोकने के लिए आपको किसी भी व्यक्ति को किसी भी वक्त में इस्तेमाल कर सकता है, किसी भी चीज को इस्तेमाल कर सकता है. Why God intervened in the life of Abimelech? क्यों परमेश्वर ने अभिमेलेक के जीवन में हस्तक्षेप किया? Because this man has got a great desire to keep his people righteous. क्योंकि उसके अंदर एक बहुत बड़ी लालसा थी कि अपने लोगों को धार्मिकता की रास्ता में ले चले मेरे राज्य के ऊपर कोई दोष नहीं आना है என்னுடைய ராஜ்யத்தின் மீது எந்த ஒரு குறை குற்றம் வந்து விட கூடாது मेरे लोग मेरे गलती के चलते परेशान नहीं होना है என்னுடைய ஜனங்கள் என்னுடைய தவறு निमितம் தொந்தரவு பட்டு கஷ்டப்பட கூடாது பச்சே बड़े तल ध्यान से सुनिएगा பிள்ளைகளே பெரியவர்களே கவனித்து கேளுங்க अगर आपके अंदर इस प्रकार का विचार रहेगा एक आखान काफी है इजराइल के सारे
लोगों का हार के लिए இப்படி பட்ட ஒருவேளை எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது ஒரு ஆகான் போதும் அந்த முழு இஸ்ரவேலருக்கும் தோல்வியை கொண்டு வருவதற்கு ஏகி ஆகான் தோலசா சோனா சாந்தி சாதருக்கு லேக்கு அப்புறம் தம்பு மெச்சி பாக்க ரக்கு தியாதா ஒரே ஒரு ஆகான் தான் ஒரு மனிதன் தான் கொஞ்சம் வெள்ளியையும் இன்னும் சில நன்மையான காரியங்களையும் ஒழித்து தன்னுடைய கூடாரத்துக்குள்ளே வைத்து வைத்திருந்தான் 3 மில்லியன் லோகோ கே லியே ஹார் மில் கியா அங்கே தோற்றது 30 லட்சம் பேர் மேரேலியே பாப் நஹீ கர்னா என்னை காப்பாத்திக் கொள்வதற்காக நீ பாவம் செய்ய கூடாதுப்பா அன்னிய லோகோங்க பச்சானங்கில போய் பாப் நஹீ கர்னா ஓ நீ மற்றவங்களையும் காப்பாத்தணும் இல்லையா அதற்காகவும் நீ பாவம் செய்ய கூடாது भलाई करने के समय भी इस प्रकार सोचना நன்மை செய்யும் பொழுதும் இப்படியே யோசிக்க வேண்டுமாம் एक बिग मंगा जाके किसी घर को खटखटाया ஒரு பிச்சைக்காரன் போய் யாரோ ஒரு வீட்டை இப்படி தட்டினா கதவை वहां एक औरत खोली அங்கே ஒரு பெண் திறந்தாள் वो अपना पर्स निकाल के 50 रुपए नोट देके தன்னுடைய மணி பர்சை திறந்து அதிலிருந்து 50 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்து ये बोलने लगा बहुत धन्यवाद मैडम அந்த பிச்சைக்காரன் சொன்ன ரொம்ப நன்றி அம்மா நன்றி அம்மா நன்றி மேடம் कोई अभी तक मुझे 50 रुपए दिया नहीं இதுவரைக்கும் யாரும் 50 ரூபாய் எனக்கு கொடுத்ததே கிடையாது மேடம் दो दिन खाया भी नहीं நான் ரெண்டு நாளும் சாப்பிடவும் இல்ல மகராசி நல்லா வாழணும் तुरंत वो औरत कहने लगी உடனே அந்த பெண் சொன்னா सुनो 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 ए केळ 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 पा तुम्हारी दुर्दशा का देके मैं 50 रुपया नहीं दिया ना ओन्नुडिय पडु मोस निलमिये पाथिट्टु ना 50 रुपया कुडकले मुझे आनंद मिल रहा है इसलिए मैं 50 रुपया दिया எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுனால உனக்கு நான் 50 रुपया கொடுக்கிறேன் तुरंत उस भीख मांगने क्या कहा मालूम है उड़ने அந்த பிச்சைக்காரன் என்ன சொன்னான் தெரியுமா आप अगर 2000 देते ज्यादा ना आनंद मिलता 2000 दीजिए 2000 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல சந்தோஷமா கிடைக்கும் அப்ப 2000 ரூபாய் கொடுங்க இன்னும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாமே many times we are not living for ourselves कई बार हम अपने लिए नहीं जी रहे हैं we keep ourselves straight for ourselves as well as for others और हम लोग को इतना सीधा बना देते हैं औरों को भी ऐसे ही कर देते हैं to protect others unko se bachane ke liye aise hi kar dete hain humko seedha ekdam kar dete hain paap mat karo paavam seyade apne ko bachane ke liye thanne kaapathikolvadarkaga lekin auron ko bachane ke liye bhi aanal mattavangala kaapathikolvadarkaga illai balai karo nanmai seyi apna khush rehne ke liye naam santoshama irundu viduvadarkaga auron ko khush karne ke liye mattavargalai santoshapaduthuvadarkaga illai isliye yesu ne ek hi shabd mein kar diya aaginala yesu ore vaarthiyile sonnar जैसा अपने से प्रेम रखते हो अपने पड़ोसी से भी प्रेम रखो நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ உன்னுடைய அயலாரிடத்திலும் அன்பு கூறு சிம்பிள் வெரி வெரி சிம்பிளான காரியம் जितना अपने से प्रेम करते हो நீ உன்னிடத்தில் எவ்வளவு அன்பு கூறுகிறாயோ उतना ही पड़ोसी से प्रेम करो உன்னுடைய அயலாரிடத்திலும் அப்படியே அன்பு கூறு आखिर में एक बार पूछ लीजिएगा கடைசில ஒரு காரியத்தை கேட்றீங்களே आप अपने से प्यार करते हैं நீங்க உன்னிலே அன்பு கூறுறீங்களா बोले 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 நீங்க உங்கட்ட அன்பு கூறுறீங்களா कितना எவ்வளவு 1 किलो 2 किलो 5 किलो 1 किलोவா 2 किलोவா 5 किलो அன்பு கூறுறீங்களா उतना ही दूसरों से कीजिए அவ்வளவாக மற்றவரிடத்திலும் அன்பு கூறுங்கள் कल हम इस अध्ययन को अंत करेंगे நாளைக்கு நாம் இந்த தியானத்தை முடிக்க போகிறோம் मैं 20 अध्याय में रोक रहा हूं நான் 20வது அதிகாரத்துல இங்க முடிக்கிறேன் फिर अगले डिवोशन 8 तारीख को ही है बीच में छुट्टी है डिवोशन के लिए திரும்ப டிவோஷனுக்காக விடுமுறை காலையில டிவோஷன் இருக்காது நாளைக்கு இருக்கும் திரும்ப 8ஆம் தேதி ஜனவரி மாதத்துல தான் அந்த டிவோஷன் இருக்கும் கல் மை 20வது அதிகாரம் आधा भाग को मैं आपको समझाऊंगा நான் நாளை தினத்திலே இந்த 20வது அதிகாரத்தினுடைய மற்ற பாதி பகுதியை உங்களுக்கு விளக்குவேன் एक और बार प्रभु से कहेंगे இன்னொரு முறை ஆண்டவரிடத்தில் சொல்லலாமா एक गीत के रूप में कहेंगे ஒரு பாடல் வடிவமாக मुझको अपना ले என்னை உமதாக்கி கொள்ளும் मेरे लिए कोई नहीं எனக்கு யாரும் இல்லை मेरा कहने को तेरे द्वार और कुछ भी नहीं उस शब्द को केवल प्रार्थना के रूप में गाएंगे आइए सब सिर झुकाते प्रार्थना मुझको अपना ले मेरे लिए कोई नहीं
மசிக்க நாம் செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.